கொழும்பு மட்டக்களப்பு நெடுஞ்சாலையில் ஈராவூர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மயிலம்பாவளியில் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக ஈராவூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பிலிருந்து மட்டக்களப்பை நோக்கிச் சென்று கொண்டிருந்த வேனொன்று மயிலம்பாவளியில் அமைந்திருந்த மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. நித்திரை கிழக்கத்தில் கட்டுப்பாட்டை இழந்த சாரதி வீதி தடத்திலிருந்து தவறி வீதியின் மறுமருங்கிலிருந்த மின்கம்பத்தில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. அதிகாலை 4:20 மணியளவில் இடம்பெற்ற இந்த விபத்தை அடுத்து ஈராவூர் நகரம் உட்பட இன்னும் சில பிரதேசங்களில் சில மணி நேரங்கள் மின்சாரம் தடைப்பட்டது. வேனில் பயணித்த மட்டக்களப்பைச் சேர்ந்த போதகரான மகேந்திரன் என்பவரே விபத்தில் படுகாயமடைந்து மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் மேற்படி விபத்து சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஈராவூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.